வணக்கம், மீண்டும் இன்னொரு காணல உங்களுக்கு சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. போன காணொலியில் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவை பற்றி பார்த்தோம். அதாவது கெட்ட நுண்ணுயிரிகள் வந்து எப்படி சாகாமல் தப்பிச்சு தப்பிச்சு நம்ம உடலை கெடுக்குது அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். இந்த பதிவில் வந்து நம்ம நல்ல பாக்டீரியாவை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் வந்து தாயின்றது வந்து ரெண்டு தான். எப்படி தாய் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உயிரும் உடலும் கொடுத்தது ஒரு தாய்னா நம்மளுக்கு உணவளிப்பது தாய் தான். அப்போ விவசாயம் நம்மளுக்கு ஒரு தாய் தான். இந்த விவசாயியோட வழியை எத்தனை பேர் வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியல. விவசாயம் வந்து இப்போ தொழிலாக மாறிடுச்சு, அதே மாதிரி நிலம் அப்படின்றது வந்து தொழிற்சாலைக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு உணவளிப்பது வந்து எப்படி வந்து அது தொழிலாக மாறும் அப்படின்னு தெரியல. இப்போ நிறைய பேர் தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம இந்த விவசாயம் வந்து சீராக நடக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த நிலத்துக்கு வந்து ஒழுங்காக நம்ம உணவு ஊட்டணும். நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் அந்த நிலத்துக்கு உணவு ஊட்டினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த நிலத்துக்கு எப்படிலாம் அவங்க உணவு ஊட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆடு மாடுகளோட கழிவுகளை தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உணவு கழிவுகளும் அதில் தான் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பின்பு வந்து இலைத்தழைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதிலே வச்சு அவங்க விவசாயம் பண்ணாங்க. அதன் பின்பு வந்து நெல் கதிர்களை வந்து அவங்க அறுவடை செய்யும் போது கீழே இருக்க வக்கீலையும் விட்டு வச்சுருவாங்க. அப்படியே அது வந்து இருக்கும், அதை வந்து உழவுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஸோ இதெல்லாம் உணவுக்கு பயன்படுத்துகிறாங்களே, அந்த மண்ணை எப்படி வந்து உரமாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து நுண்ணுயிர்கள் இந்த பாக்டீரியா வந்து அந்த இடத்துல தான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி முக்கியமான இடமே அதுதான். அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு அந்த நிலத்தை வந்து ஒரு நல்ல நிலமாக விவசாயத்துக்கான நிலமாக நம்மளுக்கு உருவாக்கி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் தான். இப்படி நம்ம உழவு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நிலத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து நல்ல விஷயத்தை பண்ணிகிட்ருக்குமா. அந்த நிலத்தில் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி பல இடங்களில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் வேறு எங்கெல்லாம் வந்து அதை வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளியிலிருந்து வர ஒளியை வந்து சர்க்கரையாக மாற்றக்கூடிய விஷயந்தான் அது. அந்த இலைகளுக்கு வந்து இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விஷயங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாவு புளிக்க வைக்கிறதும் இந்த நுண்ணுயிர்கள் தான். அதே போல் பாலை தயிராக மாற்றுறதும் இந்த நுண்ணுயிர்கள் தான். இப்படி பல விதத்தில் வந்து நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு பயன்படுது. என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாலும் இப்போது சமீபத்தில் ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செஞ்சுட்டு தான் இருந்தார். என்ன தான் நிலைமை இருந்தாலும் கடைசியில் உணவு பற்றாக்குறை வந்து வரக்கூடாது, அதுக்காக வந்து இன்னைக்கும் ஒருத்தவர் வந்து விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் தங்களை 21 நாட்கள் வீட்டிற்குள் தனிமைப்படுத்திக் கொள்வது அவசியம் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையிலும், காலம் தவறினால் விவசாயம் செய்ய முடியாது என்பதால் விவசாயிகள் மிக தீவிரமாக நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் பயிர் செய்தால் மட்டுமே அடுத்த வேளை உணவு கிடைக்கும் என்பதால் எந்தவித தடையும் இல்லாமல் விவசாயம் செய்து வருகின்றனர். 4G, 5G, 6G, 7G, 8G, 9G எல்லாம் செல்போனில் வந்துருச்சு. எத்தனை ஜி வந்தாலும் ராஜா கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இலை ஏன் பச்சையா இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காத்துல இருக்க நைட்ரஜனை வந்து பிரிச்சு எடுக்கிறது வந்து லேசான விஷயம் இல்லை. ஆனா இதுதான் வந்து அந்த நுண்ணுயிர்கள்லாம் பண்ணிட்டு இருக்குது. சரி, இந்த நுண்ணுயிர்களை வந்து உருவாக்கும் விஷயத்துல வந்து விஞ்ஞான ரீதியா ஏதாவது ஒண்ணு பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணியிருந்தாலும் அது தோல்வியே தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நுண்ணுயிர்கள் விஷயத்துல வந்து எந்த ஒரு விஞ்ஞானியும் வந்து சாதிச்சது இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த நுண்ணுயிரி மட்டும்தான் வந்து நைட்ரஜனை பிரித்து கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, சில இலைத்தலைகள் கூட பிரித்து கொடுக்குது. பாசி பயிர், உளுந்து, கொள்ளு, தட்டை, அவரை, மொச்சை, நிலக்கடலை, நெல், சோம்பு, கம்பு பார்த்தீங்களா, இது கூட வந்து நைட்ரஜனை பிரித்து கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து எந்த விதமாக வந்து இயற்கையை பாதிக்காது, நம்மளுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இதே மாதிரி இந்த நைட்ரஜனை வழங்குறதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுதான் வந்து யூரியா. இந்த யூரியாவுக்கு வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்துளை கிணறு போட்டு அங்கேருந்து வர பெட்ரோலியத்தை பிரித்து எடுக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய நைட்ரஜன் தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அவங்க. இப்போ ஆழ்துளை கிணறு போடுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு தெரியும். ஆழ்துளை கிணறு போடுவாங்க, அங்கே இருக்க நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் தொழிற்சாலை அமைப்பாங்க, அந்த தொழிற்சாலையோட கழிவுகள்லாம் எங்கே போடுவாங்க, நீர்நிலைகள் தான் விடுவாங்க. நீர்நிலைகள் மாசுபடும், மீன்கள் எல்லாம் பாதிக்கப்படும், மீன் தொழிலும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ரசாயன கலப்பு ஏற்படும், அதுக்கப்புறம் சூழ்நிலை மாற்றம் அப்படின்ட்டு எண்ணற்ற கேடுகள் தான் இதில் வந்து அமையும். இப்படியே இருக்கும்போது நம்ம ஏன் இயற்கையை தழுவி போகக்கூடாது? இனிமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கை தற்சார்பு நோக்கி தான் இருக்கும்.
நமக்கு உணவு வேணும்னா நம்ம விவசாயத்தை பாதுகாக்க வேணும். அப்புறம் விவசாயத்தை பாதுகாக்க வேணும்னா நம்ம மண்ணுயிர் சரியாக இருக்கணும். அப்போ அந்த மண்ணுயிர் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இவ்வளோ விஷயங்கள் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நபர் தான், தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு நபர் தான், ஆமாங்க, வேளாண் விஞ்ஞானி ஓ நம்மாரோடைய புத்தகத்திலேருந்து தான் நான் இதில் எடுத்தேன். அதுவும் சின்ன விஷயந்தான் நான் எடுத்திருக்கேன், இன்னும் பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது, நீங்களும் வாங்கி படிக்கலாம். இதேமாதிரி வேறு ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். கிளிக்கணி விவசாயம் சீர்பட்டு நிர்வாகம் மக்கள் அனுகூலத்திலும் பொலிகிட்டும் புரிஞ்சிருப்பு. நன்றி. பச்சை பரீட்சையை வந்து பண பரிசோதனை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணினோமானால் அப்போ தெரியும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குங்கிறது. அவங்க செஞ்சதுல அவங்க வெற்றி நட போட போறான். அதுக்கு முன்னாடி வந்து இல்ல, நாங்க இந்த பூமியில நினைச்சு நிப்போம், எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு எங்க பேர பிள்ளைகளுக்கு நல்ல பூமியை கொடுப்போம். யாரோ யாரோ